بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எலபடகம சமூக அபிவிருத்தி மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊர் தழுவியதாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கொரோனா விழிப்புணர்வு வாரத்தின் ஒரு அங்கமாக கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய டாக்டர் கமால் அப்துல் நாசர் அவர்களுடனான வைத்திய ஆலோசனை, கொரோனா காலத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய வைத்திய ஆலோசனைகள் தொடர்பான இந்த நிகழ்விலே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக எலபடகம கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த டாக்டர் கமால் அப்துல் நாசர் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர், கொரோனா இந்த இடர் காலத்திலே எங்களுடைய குறிப்பாக நாங்கள் எங்களுடைய ஊரை மையப்படுத்தி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையில் ஆரம்பமாக கோவிட் நோய் தொடர்பான ஒரு பொதுவான பார்வையை விளக்கத்தை எங்களுடைய ஊர் மக்களுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த கோவிட் தொற்று தற்போது உலகத்தில் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக சென்று கொண்டிருக்கின்றது. தற்போது இலங்கையில் நிலைமை மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையில் சென்று கொண்டிருந்து ஓரளவுக்கு குறைந்து கொண்டு வருவது போன்ற ஒரு நிலைமை தெரிகின்றது. ஆனால் நாங்கள் இதை தொடங்க முன்னர் நான் எல்லாவற்றுக்கும் முன்னர் நான் சொல்ல வேண்டும், இதனை ஒரு மக்கள் ஒரு பயங்கரமான சூழ்நிலையாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. நாங்கள் ஒரு சூழ்நிலையை ஒரு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சரியாக விளங்கி அதற்கேற்றவாறு ஒரு எங்களது ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பலவிதமான செய்திகளை பார்க்கின்றோம். சிலர் ஒரு 17 வயது சிறுமை திடீரென மருத்துவரிடம் சென்ற போது இறந்து விட்டார் என்று சொல்வார்கள். இன்னொருவர் ஒரு சிறு பிள்ளை இறந்து விட்டது என்று சொல்வார்கள். இப்படி பல விடயங்கள் ஷேர் பண்ணப்படும். அவற்றினை எல்லாவற்றையும் ஷேர் பண்ணி கொண்டு மக்களை ஒரு ஒரு பயத்துக்குள்ளாக்குவதிலிருந்து கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கென்று இந்த பிரச்சனையின் பாரதூரத்தை விளங்காமல் இது நோயே அல்ல என்று இருந்துவிடக் கூடாது. எனவே ஒரு நடுநிலை போக்கில் நாங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். சிலர் எமது சமூகத்தில் சொல்ல விரும்புகின்றார்கள், இது எல்லாம் ஒரு மாயை, இது பொய் என்று சொல்ல விரும்புகின்றார்கள். அதுவும் உண்மை அல்ல. அதே போன்று இன்னும் சிலர் இதனை மிக கடுமையானதாக காட்ட முயற்சிக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சிலர் உண்மையில் அவர்களது நோக்கம் மக்கள் வெளியே செல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியும் அல்ல. எனவே இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் செல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த COVID-19 தொற்று தற்போது கிட்டத்தட்ட இலங்கையில் முழுக்க முழுக்க அந்த டெல்டா வேரியன்ட் சொல்லக்கூடிய கொரோனா வைரஸின் டெல்டா வேரியன்ட் காரணமாக ஏற்படுகின்றது. எனவே இந்த டெல்டா வேரியன்ட் காரணமாக தொற்றின் வேகம் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அந்த நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னர் கண்ட நிலைமையால இன்று இருப்பது. நீங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்த வைரஸின் அளவையும் தற்போது உள்ள அளவையும் ஒப்பிட்டால் ஒருவருடைய மூக்கிலிருந்து ஒரு சோப்பண்டை போட்டு நீங்கள் எடுத்து வைரஸின் அளவை கணக்கிட்டால் 1000 மடங்கு கூடுதலாக இருக்கின்றது. எனவே அதனுடைய பரவும் வேகம் மிக மிக கூடுதலாக இருக்கின்றது. அதே போன்று இளம் வயதினர் மரணிக்கக்கூடிய தன்மையும் கூடுதலாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வைத்தியசாலைகளில் ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த கோவிட் தொற்று நோயாளியை பராமரிப்பதற்குரிய வசதிகளும் மிக குறைவாக காணப்படுகிறது. முக்கியமாக இன்டென்சிவ் கேர்னு சொல்லுவோம், அதாவது ICU என்று சொல்லக்கூடிய அதிதீவிர பிரிவுகளில் மிக கடுமையான சிக்கல்கள் இருக்கின்றன. நமக்கு காணக்கூடியதாக இருக்கிற ஏனைய நாடுகளை விடவும் இலங்கையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்லக்கூடியவர்கள் மரணிக்கும் வீதம் மிக கூடுதலாக இருக்கின்றது. அது இந்தியாவிலும் காணப்பட்டது. உண்மையில் இந்தியாவில் நடந்த விடயத்தை நீங்கள் அவதானித்தீர்கள். இந்தியாவில் முழு கிட்டத்தட்ட முழு சனத்தொகைக்கும் ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டு அதுக்கு பிறகு பெருந்தொகையான மக்கள் இறந்தார்கள். உண்மையில் இலங்கை இந்தியாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை கூறப்பட்ட இலக்கங்களை விட மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எனவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த தொற்றை
தொற்று பரவாமல் இருக்க தவிர்த்துக் கொள்வது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், தொற்று ஏற்பட்டவர்களை கவனமாக கவனித்துக் கொள்வது இரண்டாவது விடயம். இந்த தொற்று வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமான விடயம் என்னவெனில், தற்போது இலங்கையில் லாக்டவுன் பண்ணப்பட்டுள்ளது, ஆனாலும் அது சரியான முறையில் நடக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் தான் அதனை சரியான முறையில் நடத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் போலீசாரோ இராணுவத்தினரோ வந்து அவர்கள் எங்களிடம் எங்களை சரியான முறையில் நடந்து கொள்ள பழக்க முடியாது. நாங்கள் தான் ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக ஊர்களில் நாங்கள் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளை தவிர, அத்தியாவசிய தேவை என்றால் என்ன, உணவுப் பொருட்களை பெறுவதற்கு, மற்றது மருத்துவ வசதிகள், சில வேளை வேறு சில அவசரங்கள் இருக்கலாம். அதை தவிர ஏனைய விடயங்களுக்கு வெளியே செல்லாமல் இருப்பது சிறந்தது. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்லாமல் தவிர்த்துக் கொள்வது சிறந்தது. ஏனெனில் இந்த நோய் கிருமி சில வேளைகளில் எந்தவித அறிகுறியும் இன்றி ஒருவரது உடலில் இருக்கலாம், அவர்களிடமிருந்து மிக இலகுவாக பரவலாம். அது மாத்திரமல்ல, அந்த நோய் கிருமி ஒருவருக்கு தொற்றிய பின்னர் அது நோய் அறிகுறிவை ஏற்படுத்துவ, அதாவது பிசிஆர் பாசிட்டிவ், அதாவது என்டிஜென்னோ பிசிஆரோ பாசிட்டிவ் ஆகுவதற்கு சுமார் 2 நாட்கள் எடுக்கும். அந்த 2 நாள் இடைவெளியில் அந்த நபரிடமிருந்து உங்களுக்கு இலகுவாக நோய் தொற்று ஏற்படலாம். எனவே சிலவேளை அந்த நெகட்டிவ் ரிசல்ட் வந்த ஒருவர், அதாவது பிசிஆரோ என்டிஜெனோ பரிசோதிக்கப்பட்டு நெகட்டிவ் ரிசல்ட் வந்த ஒருவரிடம் கூட நோய் தொற்று இருக்கலாம். எனவே அந்த வகையில் நாங்கள் பக்கத்து வீடாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்கு கூட செல்லாமல் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருப்போம் என்றால் நான் நினைக்கின்றேன் நாங்கள் பொறுமையாக ஒரு கொஞ்சம் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்வது, அத்தோடு வெளியே சென்று வரும்போது கைகளை கழுவிக்கொள்ளுதல் அல்லது கைகளை சானிடைசர் போட்டு சுத்தம் செய்து கொள்ளுதல், அத்தோடு வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிந்து கொண்டிருத்தல். இந்த மாஸ்க் அணியும் போது கவனமாக இருக்க வேண்டும். மாஸ்க் அணிவதன் மிக மிக முக்கியமான நோக்கம் எங்களிடமிருந்து எங்களது மூச்சு வாயிலிருந்து வெளியேறக்கூடிய வைரஸ் வெளியேறாமல் தடுப்பது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அணிந்திருந்தால் தான் எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்கும். எனவே எல்லோரும் அணிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முக்கியமாக கட்டிடங்களில் உள்ளே இருக்கும் போது, கட்டிடங்களின் உள்ளே இருக்கும் போது, அது வெளியே இருக்கும் போது அந்த வைரஸின் தாக்கம் குறைவா இருக்கும். ஏனெனில் நாங்கள் இருமினால் தும்மினால் அது அந்த சூரிய வெளிச்சம் ஏனைய காற்றுடன் சம்பந்தப்பட்ட அந்த ஹியூமிடிட்டி போன்ற விடயங்கள் தொழிற்படும் போது அந்த வைரஸ் இறந்து விடக்கூடிய அந்த சான்ஸ்கள் கூட. ஆனால் நாங்கள் கட்டிடத்தின் உள்ளே இருக்கும் போது அது அந்த வாயு துணிக்கையுடன் கலந்து அது கொஞ்சம் பரவக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது. எனவே அந்த விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது பாதுகாப்பு நடவடிக்கைகள். அடுத்ததாக நோய் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்பதை கவனிக்க வேண்டும். நோய் ஏற்பட்டு விட்டால் தவை செய்து பதறாதீர்கள். இதன் மரண வீதம் சுமார் 1.5%. எனவே 100 பேருக்கு ஏற்பட்டால் அல்லது 1000 பேருக்கு ஏற்பட்டால் ஒரு 15 பேர் மரணக்கூடிய சாத்தியம் உண்டு. எனவே மரண வீதம் மிக மிக குறைவு. ஆனால் மரணங்கள் இலக்கங்களில் அதிகமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் கூடுதலான மக்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக, அதே நேரம் சிறுவர்கள் மத்தியில் மரணம், அதாவது மரணங்கள் மிக குறைவு. 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் ஒரு 2 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவு ICU கொண்டு செல்லப்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. எனவே 1/10 லட்சத்தில் 2 பேருக்கு தான் கடுமையான பாதிப்பு ஏற்படும். எனவே சிறுவர்கள் விடயத்தில் அதிகமாக கவலைப்படாதீர்கள். சிறுவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவர்கள் மிக கடுமையான பாதிப்புகள் ஏதும் தென்பட்டால், உதாரணமாக அவர்களுக்கு நெஞ்சு வலியோ வயிற்று வலியோ அல்லது மூச்சு திணறலோ இருந்தால் கட்டாயம் பாருங்கள். இல்லாவிட்டால் அதை பற்றி அதிகமாக கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் கூடுதலாக கவலைப்பட்டு பதட்டப்படுவதும் நோய் கூடுதலாக பாதிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே அதில் கவனமாக இருங்கள். அடுத்ததாக நோய் ஏற்பட்டவர்கள் 65 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் என்றால் பொதுவாக அவர்களுக்கு பாதிப்பு குறைவா இருக்கும். 65 வயது மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு கூடுதலாக இருக்கும். வயது செல்ல 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 பாதிப்பு கூடிக்கொண்டே செல்லும். சுமார் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அவர்கள் மரணிக்கக்கூடிய வீதம் சுமார் 80% இருக்கின்றது. எனவே நாங்கள் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் வெளியே செல்வதை மிக குறைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த நோய் வந்தவர்கள் நோய் ஏற்பட்டால் அவர்கள் சாதாரண பெனடோலை எடுப்பது போதுமானது. அத்தோடு சேர்த்து நாங்கள் பொதுவாக எல்லோருக்கும் சொல்கின்றோம் கருஞ்சீரகத்தை எடுங்கள் என்று.
அதாவது நீங்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் உங்களது எம்ஓஹெச் பிரிவில் பொதுவாகவே என்டிஜென் டெஸ்டோ பிசிஆர் டெஸ்டோ செய்வதற்கு எல்லோருக்கும் செய்வதற்குரிய வசதிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் அறிகுறிகள், உதாரணமாக தும்மல் போதல், தொண்டை நோவு, காய்ச்சல், தலைவலி அல்லது வயிற்றோட்டம் இருந்தால் நீங்கள் ஒரு பிசிஆர் அல்லது என்டிஜென் பரிசோதனை செய்து கொள்வது சிறந்தது. தற்போது அந்த டெஸ்டை பண்ணுவதற்கு அவ்வளவு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் தற்போது நீங்கள் அப்படியே டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களை அவர்கள் ஒரு குவாரண்டைன் சென்டருக்கோ அல்லது இன்டர்மீடியட் கேர் சென்டருக்கோ அழைத்து கொண்டு செல்ல மாட்டார்கள், வீட்டிலே வைத்திருப்பார்கள். நீங்கள் வீட்டில் வைத்தே வைத்தியம் செய்ய முடியும். எனவே நீங்கள் பயப்படாமல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், அது நல்லது முடியும் என்றால். ஆனால் அப்படி பரிசோதனை செய்யாவிட்டாலும் காய்ச்சல் இருந்தால் இது கோவிடாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் நீங்கள் முதலாவது விடயம் எப்போது நோய் ஆரம்பித்தது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது விடயம் பெனடோல் பாவிக்கலாம், பயப்படாதீர்கள். மூன்றாவது கருஞ்சீரகத்தை பாவியுங்கள். ஒரு நறுக்கிய கருஞ்சீரக வித்துக்களை ஒரு தலை தட்டிய தேக்கரண்டி எடுக்கலாம். ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 4 நேரம் வீதம், ஒரு 5 நாட்கள் முதல் 10 நாட்கள் அதனை எடுக்கலாம். அது மூன்றாவது விடயம். அடுத்ததாக நீங்கள் வெளியே செல்லாதீர்கள், உங்கள் முழு குடும்பமும் வெளியே செல்லக்கூடாது, ஏனெனில் உங்களிடமிருந்து குடும்பத்துக்கு தொற்று இருக்கும். ஆனால் சில வேளை அவர்களுக்கு நோய் அறிகுறி இருக்க மாட்டாது. அப்படியே நோய் தொற்றாத சிலருக்கு நோய் தொற்றாமலும் இருக்கலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கின்றீர்கள், 3 பேருக்கு நோய் ஏற்படும், 2 பேருக்கு நோய் ஏற்படாமலும் இருக்கலாம். அப்படி ஏற்படுவது காரணம் சிலரது உடம்பில் அவர்களது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அதன் தொழிற்பாடு வைரஸை கொன்றுவிடக்கூடும். அப்போ அப்படி இருந்தால் சிலருக்கு நோய் ஏற்படாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அந்த நபரின் கைகளில், உடுப்புகளில் உங்களது உடம்பில் இருந்து சென்ற கிருமிகள் தொற்று இருக்கும். எனவே நீங்கள் முழு குடும்பமும் குறைந்தது 14 நாட்களுக்கு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக அப்படி நோய் ஏற்பட்டால் பயப்படாதீர்கள், மற்றவர்களுக்கு சொல்ல வெட்கப்படவும் வேண்டாம். இது வெட்கப்படக்கூடிய நோயல், நீங்கள் போய் ஏதோ பிள்ளையான விடயங்களை செய்துவிட்டு வந்ததன் காரணமாக ஏற்பட்ட நோயல். எனவே கட்டாயம் உங்களது ஊரில் இருக்கக்கூடிய அந்த பொது சேவை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு கட்டாயம் அறிவியுங்கள். அதன் மூலம் ஏனையவர்களுக்கு நோய் தொற்றாமல் பார்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அது உதவியாக அமையும். அதே நேரம் உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் செய்வதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும். அடுத்ததாக அந்த ஊரில் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள், ஏனைய ஊர் மக்களும் அந்த நபர்களை மிகவும் நன்றாக நடத்த வேண்டும். அவர்களை ஒரு ஒதுக்கியவர்களாக பார்க்காதீர்கள், ஏனெனில் நாளை உங்களுக்கும் இது நடக்கக்கூடும். எனவே இதில் கவனமாக இருங்கள். அடுத்ததாக பொதுவாக முதல் 5 நாட்களில் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படுவதில்லை, நோய் ஏற்பட்டு பெரிய சிக்கல்கள் ஏற்படுவதில்லை. முதல் 5 நாட்களில் நோய் குணமடைந்து கொண்டு செல்கின்றது என்றால், அதாவது காய்ச்சல் கொண்டே குணமடைந்து கொண்டு செல்கின்றது, உங்களுக்கு சாப்பிட முடியும், குடிக்க முடியும், அப்படி பசி வருகின்றது, உடம்புக்கு ஒரு தெம்பு தெரிகின்றது, பாரிய ஓரளவுக்கு இருமல் இருந்தாலும் இருமல் தொடர்ச்சியாக இல்லை என்றால் அர்த்தம் உங்களுடைய நோய் குணமடைந்து கொண்டு செல்கின்றது. அப்படி நோய் குணமடைந்து கொண்டு செல்வதாக இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆனால் இன்னும் சிலரில் 5 நாட்களுக்கு பிறகு நோய் குணமடைந்த பின்னர் சில வேளை ஒரு இன்னும் சில நாட்களில், 6, 7 அல்லது 8வது நாட்களில் மூச்சு திணறல் ஏற்பட்டோம். இந்த மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு காரணம் உங்களது நுரையீரலை பாதிக்க தொடங்குவது. இந்த நோய் குணமடைய தொடங்கிய பின்னர், அதாவது உண்மையில் அந்த மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு காரணம், நுரையீரலை பாதிப்பதற்கு காரணம் எங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் அந்த அதே முறை, அதே சிஸ்டம் எங்களது நுரையீரலையும் பாதிக்கின்றது. அதாவது அந்த வைரஸை எதிர்க்க கிளம்பிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் எங்களது நுரையீரலை பாதிக்கின்றது. அது எல்லோருக்கும் நடக்க மாட்டாது, ஒரு சிலருக்கு தான் நடக்கும். எனவே அவ்வாறு ஏற்படுபவர்களுக்கு பொதுவாக சில வேளை தொடர்ச்சியாக காய்ச்சல் இருக்கும், சில வேளை காய்ச்சல் விட்டு இன்னும் 2-3 நாட்களில் திரும்ப காய்ச்சல் தொடங்கும், சிலருக்கு தொடர்ச்சியாக உடம்பில் வருத்தம் இருந்து கொண்டிருக்கும், அல்லது இன்னும் சிலருக்கு சாப்பிட முடியாது, வாந்தி போன்ற ஏதோ ஒரு வருத்தங்களை காட்டிக்கொண்டே இருக்கும் 5 நாட்களுக்கு பிறகும், அல்லது சில வேளை கொஞ்சம் குணமடைந்து 7வது நாளோ 8வது நாளோ காய்ச்சல் திரும்பவும் தொடங்கும். அப்படி தொடங்கினால் அர்த்தம் உங்களது நிலைமை மோசமடைகின்றது என்பது அர்த்தம். அவ்வாறானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறானவர்கள் உடனடியாக ஒரு தொண்டர்கள் யாரும் இருந்தால் அவர்களை கண்டாக்ட் பண்ணலாம், அல்லது வைத்தியர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். தொடர்பு கொண்டு நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான விடயம் தான் அந்த ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படும் போது
அந்த ஆக்சிஜன் குறைபாடு சிலவேளை உடம்புக்கு விளங்க மாட்டார், ஆரம்ப கட்டத்தில் உடம்புக்கு விளங்க மாட்டார். ஆகவே நாங்கள் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய உபகரணம் இருக்கின்றது, அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொஞ்சம் ஊரில் வாங்கி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதனை கையில் அந்த சும்மா ஒரு விரலில் இட்டு பார்க்கலாம். அவ்வாறு இட்டு பார்க்கும் போது அது ஒரு ரீடிங்கை தரும், அதாவது உங்களது ஆக்சிஜனின் அளவு 96% மேலே இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் 96% கீழே செல்லுமா இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். அது 94% கீழே செல்லுமா இருந்தால் நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். இது ஏன் சொல்கின்றேன் என்றால், இந்த வைத்தியசாலைக்கு செல்வதை இந்த கட்டத்தில், அதாவது 94% கீழே செல்லும் கட்டத்தில் நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக்சிஜன் தந்து இன்னும் பல மருந்துகள் இருக்கின்றன, அதாவது டெக்ஸாமெத்தசோன் என்ற மருந்து இருக்கின்றது, டாசிசிலிமேப் என்ற மருந்து ஒன்று இருக்கின்றது, இப்படி பல மருந்துகள் இருக்கின்றன. அதே போன்று ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் கொல்லிகள், அதாவது எங்களது அந்த கிருமி ஏற்பட்ட பின்னர் சில வேளைகளில் அதற்கு மேலாக பாக்டீரியா கிருமிகளின் தொற்றும் ஏற்படும், எனவே அதற்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸும் தரப்படும். எனவே அவ்வாறு நாங்கள் நேர காலத்தோடு வைத்தியசாலைக்கு சென்றால் வைத்தியம் செய்வதற்குரிய வசதிகள் இருக்கின்றன. நீங்கள் மிக காலம் தாழ்த்தி, மிகவும் மூச்சு திணறல் கூடிய பின்னர் காலம் தாழ்த்தி வைத்தியசாலைக்கு சென்றால் உங்களுக்கு வைத்தியம் செய்வதற்குரிய அந்த அந்த கால எல்லை சில வேளை தாண்டிவிடும். எனவே அதற்கு பிறகு வைத்தியம் செல்வதில் சில வேளை பலன் கிடைக்க மாட்டாது. எனவே நாங்கள் முடிந்தளவு அவசரமாக அந்த யாருக்கு உண்மையில் வருத்தம் கூடும் என்பதை கண்டறிந்து அவர்களை வைத்தியசாலை கொண்டு செல்ல வேண்டும். எனவே இதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னவெனில், நோய் அறிகுறிகள் இருக்கின்றது, காய்ச்சல் இருக்கின்றது என்பதற்காக நான் இறந்து விடுவேன் என்ற பயம் வரக்கூடாது. அப்படி அந்த பயம் வரத் தொடங்கினால் நீங்கள் உண்மையில் இன்னும் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் நோய் ஏற்பட்டால், காய்ச்சல் ஏற்பட்டால் இது கோவிடாக இருக்கும் என்று கருத வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஆனால் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், 1/1.5% தான் மரணிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு வருத்தம் கூடுகின்றது. எனவே பதற தேவை இல்லை என்பதுதான் முக்கியமானது. அதே போன்று ஊரில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், அதாவது நலன் விரும்பிகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஊர்களை ஒரு மிக மிக சிறிய பிரிவுகளாக, ஒரு மஹல்லாக்களாக பிரித்து கொண்டு அந்த பகுதிகளை ஒரு நீங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பது, அதாவது மக்கள் வெளியே செல்வதை கட்டுப்படுத்துவது, யார் யாருக்கு நோய் இருக்கிறது என்பதை அவதானித்துக் கொண்டிருப்பது, அப்படி நோய் இருந்தால் அவர்களுக்குரிய வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொடுப்பது, அது டெலிபோனில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று யாருக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்றை பாவித்து ஆக்சிஜனின் அளவை பார்க்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது, உண்மையில் முதல் இன்று காய்ச்சல் ஏற்பட்டால் இன்று முதல் நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டரை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுமார் 4-5 நாட்களுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட வேண்டிய அவசியமே இல்லை. 5 நாட்களுக்கு பின்னரும் நோய் தன்மைகள் இருந்தால், அவர்களுக்கு மூச்சு திணறல் இருந்தால், அல்லது இருமல் இருந்தால், அல்லது காய்ச்சல் தொடர்ச்சியாக இருந்தால் பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்றை பாவித்து நீங்கள் அவர்களை அவதானித்துக் கொண்டு வரலாம். அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை பாவிப்பதன் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒரு 2000 ரூபாய் வரை செலவு செல்லும். கொஞ்சம் பல்ஸ் ஆக்சிமீட்டரை வாங்கி வைத்துக் கொண்டால் அந்த வீட்டார்களுக்கு கொடுத்து வைக்கலாம். அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் ஒரு போட்டோவை அனுப்பினால், ஒவ்வொரு நாளைக்கும் 3 முறை பரிசோதித்து போட்டோ அனுப்பினால் வைத்தியர்களுக்கு முடிவெடுக்க இலகுவாக இருக்கும். அடுத்த மிக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வேக்சின் எடுப்பது. தற்போது இலங்கையில் மிக மிக வேகமாக வேக்சின் கொடுக்கப்படுகின்றது, அது மிகவும் நல்ல விடயம். ஆனாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு சில வரை காய்ச்சல் இருக்கும், காய்ச்சல், தலைவலி, தடிமன் போன்ற தொண்டை நோவு போன்ற வருத்தங்கள் இருக்கும், அவர்கள் உடனடியாக வேக்சினை சென்று எடுக்கக்கூடாது. காய்ச்சல் குணமடைந்து கொஞ்சம் காலம் விட்டு தான் அவர்கள் எடுக்க வேண்டும். ஏன் இவர்கள் வேக்சின் 2 டோஸையும் எடுப்பதன் மூலம் அவர்களுக்கு பாரியதொரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய தன்மை தருகின்றது. அது எந்த வேக்சினாக இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய வேக்சினை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேக்சினும் நாங்கள் கட்டுப்பாட்டோடு இருப்பதும் இரண்டும் சேரும் போது இந்த நோயின் தாக்கத்தை இன்ஷால்லா நாங்கள் நான் நினைக்கின்றேன் இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் முழு நாட்டிலும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். எனவே நான் நினைக்கின்றேன் இதனோடு எதுவும் இன்னும் கேள்விகள் இருந்தால் அவற்றுக்கு நாங்கள் படிப்படியாக பதில்களை சொல்லி போகலாம்னு நினைக்கிறேன். ஆம் டாக்டர், இதுவரைக்கும் மிக தெளிவாக கொரோனா நோயின் இயல்புகளையும் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பாகவும், அதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் தொடர்பாகவும் மிக தெளிவான
தகவல்களை தந்தீர்கள். அந்த வகையில் அடுத்ததாக நான் அறிந்து கொள்ள விரும்புவது, இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது தொடர்பாக சமூகத்தில் ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கு. தடுப்பூசி பெற்றுக்கொள்வதால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா, அல்லது எந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது, டிஃப்ரெண்ட் பிராண்ட் அதாவது மார்க்கெட்ல இருக்கிறதால எந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது போன்ற, அந்த ஒரு டோஸ் எடுத்ததுக்கு பிறகு அடுத்த டோஸுக்கு இடையில ஏதாவது எங்களுக்கு நோய்கள் வருமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் சமூகத்தில் காணப்படும். இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கொண்டு எதிர்பார்க்கிறோம். இந்த தடுப்பூசிகள் கிட்டத்தட்ட எல்லா வகையான தடுப்பூசிகளும் மிக கவனமாக பரிசோதிக்கப்பட்டவை. அதாவது ஆரம்பத்தில் இவை லேபில் பரிசோதிக்கப்படும், அதன் பின்னர் மிருகங்களில் பரிசோதிக்கப்படும். மிருகங்களில் பரிசோதிக்கப்பட்டு அவை பாதுகாப்பானவை, மிருகங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று கண்டறியப்பட்ட பின்னர் தான் அவை மனிதனுக்கு பரிசோதிக்கப்படுகின்றன. அவ்வாறு உண்மையில் உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட வேக்சின்கள் பரிசோதிக்கப்பட்டு தற்போது ஒரு சில வேக்சின்கள் தான் உண்மையில் பாவனைக்கு வந்துள்ளன. அதுக்கு காரணம் ஏனைய வேக்சின்கள் பாதுகாப்பற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டவையினால, மிருகங்களிலோ அல்லது மனிதனிலோ பாதுகாப்பற்றவை என்பதனால அவை விடப்பட்டவை, கைவிடப்பட்டவை. தற்போது இலங்கையில் பாவிக்கப்படக்கூடிய வேக்சின்கள் சுமார் குறைந்தது ஒரு 6 மாதங்கள் பரீட்சிக்கப்பட்டன. இதில் சிலர் கேட்கலாம், ஏனைய வேக்சின்கள் பல வருடங்கள் பரீட்சிக்கப்படுகின்றது, இந்த வேக்சின் மாத்திரம் மிக இலகுவாக மிக குறுகிய காலத்தில் பரீட்சிக்கப்பட்டன என்று கேட்கலாம். அதற்கு காரணம் இருக்கின்றது, உண்மையில் நோயாளிகள் கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக இலகுவாக எங்களுக்கு பரிசோதிக்கலாம். நோயாளிகள் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் மிக கூடுதலான நோயாளிகள் இருந்தார்கள், எனவே பரிசோதனை குறுகிய காலத்தில் செய்யக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அதற்கு வாலண்டியர்ஸ், அதாவது இந்த மருந்து ஒரு மிருகங்களில் மாத்திரம் பரிசோதிக்கப்பட்ட மருந்து மனிதனில் பரிசோதிக்கப்படாத காலத்தில் தான் முன் வந்து இதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாலண்டியர்ஸ் இருக்க வேண்டும். அவ்வாறான வாலண்டியர்ஸ் பல மேலைத்திய நாடுகளில் இருந்தார்கள். அது பின்னர் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, மெக்சிகோ போன்ற நாடுகளிலும் பரிசோதிக்கப்பட்டது. அத்தோடு அரசாங்கங்கள், பல அரசாங்கங்கள் பெருந்தொகையான பணத்தை அதற்கு செலவிட்டன. அத்தோடு அது மாத்திரமல்ல, இந்த பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ் என்று சொல்லுவோம், அதாவது அரசாங்கங்களினால் நியமிக்கப்பட்ட அந்த நிபுணர்கள், அவர்கள் தொடர்ந்தும் இந்த டேட்டாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏனே அந்த வேக்சின்கள் உற்பத்தி செய்யப்படும் போது இவ்வாறு அந்த அரசாங்கம் நேரடியாக ஈடுபடுவதில்லை, அரசாங்க நிபுணர்கள் சென்று பார்த்து கொண்டிருப்பதும் இல்லை. எனவே அவர்கள் எல்லா டேட்டாவையும் கொடுக்கும் வரையும் இவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் அதனை நேரடியாக சென்று அதனை கண்காணிப்பதில்லை. எனவே அவ்வாறு பல்வேறு விதமான விடயங்கள் செய்யப்பட்டதன் காரணமாக இந்த ஆராய்ச்சிகள் மிக இலகுவாக மிக மிக குறுகிய காலத்தில் செய்யப்பட்டது. இவற்றின் பக்க விளைவுகளை எடுத்துக்கொண்டோம் சொன்னா, முக்கியமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுதான் கை வலி ஒன்று ஏற்படும். ஆனால் அது பொதுவாக 24 மணி நேரத்தில் இல்லாமல் போய்விடும். சிலருக்கு காய்ச்சல், தொண்டை நோவு, காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி போன்ற விடயங்கள் ஏற்படலாம். ஆனால் அவையும் ஓரளவு பெனடோல் பாவித்தீங்கன்னு சொன்னால் 1 நாள் அல்லது 2 நாளில் குணமடைந்து விடும். எனவே இந்த காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி போன்ற விடயங்கள் வேக்சின் ஒன்றுக்கு பொதுவாக ஏற்படும். இதற்கு காரணம், இந்த வேக்சின் மூலம் நாங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகின்றோம். எனவே அவ்வாறு தூண்டும் போது கொஞ்சம் காய்ச்சல் போன்ற தன்மை ஏற்படும், உடம்பு வலி ஏற்படும். அதற்கு நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அப்படியே உங்களுக்கு பெனடோலுக்கு அது குறையாவிட்டால் அது இப்யூப்ரஃபன் அல்லது ஆஸ்பிரின் போன்ற மருந்துகளை எடுக்கலாம். ஆனால் பொதுவாக பெனடோல் அதற்கு போதுமானது. அடுத்ததாக, இவற்றை தவிர பாரதூரமான மக்கள் இறக்கக்கூடிய அளவுக்கு பாரதூரமான அல்லது நீண்ட கால நோய் ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான பக்க விளைவுகள் பெரும்பாலும் கிடையாது. ஒரு சில வேக்சின்கள், அதாவது ஆக்ஸ்ஃபர்ட் வேக்சினில் சிலருக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டது. அது சுமார் 1 மில்லியன், 10 லட்சம் பேருக்கு கொடுத்தால் 4 பேருக்கு ஏற்பட்டது. ஆனால் அதே நேரம் உங்களுக்கு அந்த வேக்சினை எடுக்காமல் இருந்து கோவிட் தொற்று ஏற்பட்டால் 1 மில்லியன் மக்களுக்கு ஏற்பட்டால் 160, அதாவது 165,000 பேருக்கு இந்த இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்தும் இவை பாதுகாப்பானவை தான் என்று கருத வேண்டி இருக்கின்றது. அதை தவிர ஃபைசர் வேக்சின் அல்லது மொடர்னா வேக்சின் எடுப்பவர்களுக்கு சில வேளை இளம் வயதினருக்கு, 40 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு சில வேளை ஒரு சிறிய நெஞ்சு வலி ஏற்படலாம். அதுவும் மிக அரிதாக ஏற்படுகின்றது. சுமார் 1 மில்லியனில் 11 பேருக்கு ஏற்படுகின்றது. அதாவது 10 லட்சம் பேரில் 11 பேருக்கு ஏற்படுகின்றது.
அது இருதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய வீக்கம், ஆனாலும் அதனால் மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரியவில்லை. அது சாதாரணமாக கொஞ்சம் வலி நிவாரணங்களை கொடுக்கும் போது குணமடைந்து விடுவதைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதுவும் மிக மிக அரிதான விடயம். அந்த வகையில் இந்த வேக்சின்கள் எமக்கு விளங்குகின்ற வகையில் பக்க விளைவு என்று சொல்லும் போது அந்த முக்கியமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவு தான் கைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி போன்றவை. எனினும் அவை உயிராபத்தானவை அல்ல, அவை பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவை அல்ல. எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த வேக்சின்களை எடுப்பதற்கு பயந்து பின்வாங்கக்கூடாது. ஏனெனில் முழு சனத்தொகையில் ஒரு ஊரில் சுமார் ஒரு 80% எடுத்தால்தான் அது முழு சனத்தொகைக்கு உரிய ஒரு பாதுகாப்பு அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆம் டாக்டர், எங்க ஊரை பொறுத்தவரையில ஒரு கடந்த 2-3 வாரங்களுக்குள்ள ஒரு சில மரணங்கள் ஏற்பட்டன. அதுல அடையாளப்படுத்தப்பட்ட என்னன்னா, அவர்களுக்கு காய்ச்சல் இருந்தும் அவர்கள் அதை கணக்கில் எடுக்காமல் வீட்டிலேயே இருந்ததினால்தான் அந்த மரணங்கள் ஏற்பட்டதாக பொதுவான ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது. அந்த வகையில அந்த காய்ச்சலை அவர்கள் பொதுவான வைரஸ் காய்ச்சல், இது எல்லா இடத்திலையும் இருக்கிறதுன்னு ஒரு நியாயப்படுத்தலை சொல்லிக் கொள்கின்ற ஒரு சூழலும் காணப்படுகிறது. அப்ப இந்த பின்னணியில ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல கோவிட் நோயுடைய அறிகுறிகளோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படியான நிலைகள் வந்தால் நாங்கள் வீட்டில் இருப்பதை விட வைத்தியசாலைக்கு செல்வது சிறப்பானதா, இந்த மாதிரியான வழிகாட்டலை வழங்கலாம் டாக்டர்? இதில் இந்த காய்ச்சல் ஏற்படும் போது ஏனைய காய்ச்சல்களிடமிருந்து வேறு பிரித்தறிவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பொதுவான அந்த வைரஸ் காய்ச்சலுக்குரிய தன்மை, அதாவது தொண்டை நோவு, உடம்பு வலி, மற்ற காய்ச்சல், அதோடு இருமலும் இருக்கலாம். ஆனால் இந்த கோவிடுக்குரிய இன்னும் ஒரு அறிகுறி தான் அந்த மனம் குணம் விளங்காமல் இருத்தல், அதாவது மனம் சுவை விளங்காமல் இருத்தல். கட்டாயம் எல்லோருக்கும் அப்படி இருக்கும் என்று இல்லை, ஆனால் அப்படி இருந்தால் அது கோவிடுக்குரிய தன்மைகளில் ஒன்று. இது நாங்கள் என்டிஜென் பரிசோதனை ஒன்று செய்யாமல் இது கோவிட் இல்லை என்று சொல்ல முடியும். எனவே காய்ச்சல் இந்த காலத்தில் ஏற்பட்டால் எல்லோருமே நாங்கள் இது கோவிட் என்று கருதி கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கென்று நாங்கள் ஏனைய அறிகுறிகள், சுதாரணமாக நாங்கள் இருமும் போது சளி மஞ்சளாக வருகின்றது, அல்லது கால் சிவத்திருக்கின்றது, அதனை நாங்கள் செல்லுலைட்டிஸ் என்று சொல்லுவோம். சில வேளை சிறுநீர் தொகுதியில் கிருமிகள் இருக்கலாம், சிறுநீர் செல்லும் போது எரிகின்றது, சிறுநீர் அடிக்கடி செல்கின்றது என்றால் அது சில வேளை வேறு நோய்களாகவும் இருக்கலாம். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் வேறு நோய்களும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் பொதுவாக இந்த காய்ச்சல்கள், இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் கூடுதலாக கோவிட் தொற்றாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் நாங்கள் பரிசோதனை செய்து கொள்வதுதான் சிறந்தது, ஆனாலும் பரிசோதனை செய்ய முடியாமல் இருந்தால் நாங்கள் கோவிட் என்று கருதி கொள்வதுதான் சிறந்தது. அடுத்ததாக, காய்ச்சல் இருக்கக்கூடிய எல்லோரும் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வைத்தியரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஊரில் ஒரு ஒரு அமைப்பை, கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மகல்லாவையும் பிரித்து அதில் உள்ள வாலண்டியர்ஸை வைத்துக் கொண்டு அப்படி காய்ச்சல் இருந்தால் அவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு 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 சூழ்நிலையை வைத்துக் கொண்டீர்கள் சொன்னால் அந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வைத்தியர்கள் மூலம் எங்களுக்கு ஒரு டெலிபோன் மூலம் ஒரு கதைத்து, அல்லது வைத்தியர்கள் இல்லாவிட்டால் வைத்திய கல்லூரி மாணவர்கள் இருந்தால் அவர்களையும் பாவிக்கலாம், அல்லது நர்ஸ்மார் இருந்தால் அவர்களையும் பாவிக்கலாம். அவர்களை வைத்து நாங்கள் டெலிபோன் மூலம் அவர்களுடன் கதைப்பது, முடியும் என்றால் ஒரு வீடியோ கால் மூலம் கதைப்பது. வீடியோ கால் மூலம் கதைத்தால் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஓரளவு விளங்கிக் கொள்ளலாம். முதல் 5 நாட்களுக்கு நாங்கள் அவ்வளவு பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. பெனடோல் குடித்துக் கொண்டு கொஞ்சம் கருஞ்சீரகத்தை பாவித்துக் கொண்டு வீட்டில் இருக்கலாம். அரசாங்க கைட்லைன் படிக்கு 65 வயதுக்கு மேல்பட்டவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அவர்கள் வைத்தியசாலைக்கு செல்வது சிறந்தது என்பதுதான் இலங்கை அரசாங்கத்தின் கைட்லைன். அதே போன்று உங்களுக்கு நீரிழிவு நோயோ, இருதய நோய்களோ, அல்லது சிறுநீரக நோய்கள், அல்லது சுவாசப்பை சம்பந்தமான நோய்கள் ஏற்கனவே இருந்தால் அப்படியானவர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும், அல்லது எம்ஓஎச்ஐ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் ஏனையவர்கள் வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருந்து கொண்டு மருந்தை பாய்த்துக் கொண்டிருக்கலாம். 5 நாட்களுக்குள் நன்றாக குணமடைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமடைந்து விட்டால் அவர்கள் பயப்பட தேவையில்லை. 5 நாட்களுக்கு பின்னரும் உடம்புக்கு வருத்தம் இருக்கின்றது, அதாவது களைப்பாக இருக்கின்றது, சாப்பிட முடியவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் அவதானிக்கப்பட வேண்டும். அவ்வாறானவர்கள் உண்மையில் ஆக்சிஜன் சச்சுரேஷன் டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். அவ்வாறு டெஸ்ட் பண்ணப்பட்டு அதில்
குறைபாடு இருந்தால், அதாவது 94 வீதத்துக்கு குறைவாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட வேண்டும். உண்மையில் அவர்கள் அந்த அந்த ஆக்சிஜன் குறைபாடுடையவர்கள் தான் மிக இலகுவாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பரிசோதனை மூலம். எனவே பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொஞ்சம் ஊரில் வாங்கி வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதனை இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆம் டாக்டர், தற்பொழுது பொதுவாக சோசியல் மீடியாவில் உண்டாக பரப்பப்படுகின்ற ஒரு கதை சம்பந்தமான உங்களுடைய அவதானத்தை நான் கொண்டு வரலாம்னு நினைக்கின்றேன். இந்த தடுப்பூசி வழங்கப்பட்ட ஒருவருட கைகள்ல இருந்து காந்த அலைகள் வெளியாகி மற்றவர்களை பாதிக்கும் சிப் என்ற ஒன்றை வைத்து எம்மை உளவு பார்க்கிறார்கள் என்ற ஒரு கதை பரவலாக தற்பொழுது பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். இது ஆரம்ப கட்டத்திலிருந்தே இப்படி பொய்கள் பரப்பப்பட்டு கொண்டிருந்தன. உண்மையில் இப்படி ஒரு சிப் ஒன்று பதிக்கப்படுவதில்லை. இந்த மிகச்சிறிய ஊசி, இது இந்த ஊசியின் அளவை பார்த்தீர்கள் என்று அவங்களுக்கு விளங்கும். உலகில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஊசி தான் இங்கு பாதிக்கப்படுகின்றது. இந்த ஊசி மூலம் உங்களுக்கு ஒரு சிப் ஒன்றை உள்ளே அனுப்ப முடியாது. அப்படி உள்ளே அனுப்பக்கூடிய சாத்தியம் இல்லை. எங்களுக்கு, நாங்கள் இந்த துறையில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்கள் என்ற முறையில் எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும் இந்த வேக்சின்களில் எந்த சிப்ஸும் அல்லது ரோபோட்டோ எந்த சிப்ஸோ அனுப்பப்படுவதில்லை, அந்த காந்த அலைகளோ அனுப்பப்படுவதில்லை. இதில் பல வீடியோக்களை செய்து அனுப்புவார்கள். தற்போது வீடியோக்கள் வேண்டிய மாதிரி எங்களுக்கு எடிட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பணத்தை, நீங்கள் உங்களுக்கு சாதாரண ஒரு இருக்கக்கூடிய டெலிபோனில், உங்களது ஸ்மார்ட் போனிலே செய்யலாம். நீங்கள் ஆப்ஸ் இருக்கின்றது, ஒரு பணத்தை கீழே இடுங்கள், விட்டு விட்டு திரும்ப அந்த பணம் அப்படியே நீங்கள் காந்தம் போன்று மேலே வருவது போன்று கூட உங்களுக்கு ஒரு வீடியோ செய்யலாம். அதாவது எந்த வீடியோவையும் நீங்கள் எடிட் பண்ண முடியும். அப்படி எடிட் பண்ணப்பட்ட வீடியோக்கள் பல உள்ளாகுகின்றன. எனவே இதிலிருந்து, அதாவது அந்த வேக்சின் அடிக்கப்பட்டவர் நபரிடமிருந்து எந்த விதமான அலைகளும் செல்ல மாட்டாது, அவர்களிடமிருந்து ஏனையவர்களுக்கு பாதிப்பு வர மாட்டாது. அந்த நபர்களுக்கு மாத்திரம்தான் அது நன்மை கிடைக்குமே தவிர, அவருக்கு கிடைத்த நன்மை ஏனைய ஒருவருக்கு அவருடைய அந்த கையிலிருந்து பரவி செல்லவும் முடியாது, அவரிடமிருந்து பாதிப்பு இன்னொருவருக்கு செல்லவும் முடியாது. கொரோனா தொற்று குணமடைந்தவர்கள் அல்லது கொரோனா தொற்றாவிட்டாலும் குவாரண்டைனில் இருந்து வந்தவர்கள் இடமிருந்து காணப்படுகின்ற ஒரு மனப்பதிவு தான், எங்களுக்கு தடுப்பூசி தேவையில்லை. அதே போல தடுப்பூசி ஏற்றி கொண்டவர்கள், நாங்கள் மாஸ்க் அணிய தேவையில்லை, எங்களுக்கு இப்ப தற்பொழுது ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கிடைத்து விட்டது என்ற இப்படியான ஒரு மனப்பதிவுகளும் சமூகத்தில் காணப்படுகிறது. டாக்டர், இது சம்பந்தமாக உங்களோட கருத்து. இதில் கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமடைந்தவர்களுக்கு சுமார் ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது. அவர்களுடைய உடம்பில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் வேக்சின் எடுத்தவர்களுக்கு அதைவிட கூடுதலான காலத்துக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக நான் இப்போது இங்கிலாந்தில் வேலை செய்து கொண்டிருக்க, இங்கிலாந்தில் உள்ள அந்த வைத்தியசாலைகள் வேலை செய்யக்கூடிய ஒரு அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது டாக்டர்ஸ், நர்சஸ் உட்பட ஏனைய தாதியர் போன்றவர்களுக்கு வேக்சின் கொடுக்கப்பட்டு தற்போது 9 மாதத்தை கடந்து விட்டது. அவர்களுடைய இரத்த மாதிரிகள் தொடர்ந்து பரிசோதிக்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து விளங்குகின்றது அவர்களுக்கு தற்போதும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு இருக்கின்றது, அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கின்றது. ஆனால் இயற்கையாக நோய் ஏற்பட்டவர்களுக்கு அவ்வளவு காலத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது தெரியவில்லை. அத்தோடு இந்த வேக்சின்கள் பல்வேறு விதமான அந்த வேரியன்ஸுக்கும் பாதுகாப்பு உடையதாக இருக்கின்றது. இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு சில வேளை ஒரு விதமான வைரஸினால் ஏற்பட்டிருக்கலாம், இன்னொரு விதமான வைரஸினால் திரும்பவும் அவர்களுக்கு நோய் ஏற்படக்கூடும். எனவே அந்த வகையில் நாங்கள் வேக்சினை ஏற்றிக்கொள்வதுதான் சிறந்தது. ஆனால் நோய் ஏற்பட்டவர்கள், அதாவது கோவிட் நோய் ஏற்பட்டவர்கள் குறைந்தது 1 மாதமாவது கடந்துதான் அவர்கள் வேக்சினை எடுக்க வேண்டும். 2 மாதம் சென்றால் கூட பரவாயில்லை, ஆனால் 2 மாதம் சென்று நாங்கள் எடுத்துக்கொள்வதுதான் சிறந்தது. அடுத்ததாக வேக்சின் எடுத்தவர்கள் முதலாவது டோஸ் எடுத்தது பின்னர் அது ஓரளவுக்காவது வேலை செய்வதற்கு 3 கிழமைகள் எடுக்கும். அந்த 3 கிழமைகளுக்கு பின்னரும் அவர்களுக்கு அந்த டெல்டா வேரியன்ஸுக்குரிய பாதுகாப்பு முற்றாக கிடைப்பதில்லை. எனவே நாங்கள் 2வது டோஸையும் கட்டாயம் எடுக்க வேண்டும். 2வது டோஸ் எடுத்த பின்னரும் உடனடியாக உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக மாட்டாது. இங்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதில் இந்த நாங்கள் வேக்சினினால் உருவாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸுக்கென விசேடத்துவமாக செய்யப்பட்டது. இது அந்த ஒரு சாதாரண நாங்கள் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு, இயற்கையாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை விடவும்
மிக மிக அதாவது ஸ்பெசிபிக் என்று சொல்லும் இந்த வைரஸுக்கென உருவாக்கப்பட்டது. எனவே அந்த வகையில் அது ஒரு குறைந்த 2 கிழமைகள் எடுக்கும். ஆகவே 2வது டோஸ் எடுத்த பின்னரும் 2 கிழமை சென்ற பின்னர் தான் நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று உடம்பில் உருவாகும். அடுத்ததாக நாங்கள் ஏன் மாஸ்க் அணிய வேண்டும், வேக்சின் அடித்தாலும் ஏன் மாஸ்க் அணிய வேண்டும்? இந்த நோய் இந்த சமூகத்தில் பெருமளவு பரவி கொண்டிருப்பதனால், முழு சமூகத்துக்கும் பரவி இருப்பதனால், தற்போது எல்லோருக்குமே நோய் கிருமி தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சமூகத்தில். எனவே எங்களுக்கு வேக்சின் அடித்திருந்தாலும் சில வேளை கிருமி தொற்று ஏற்படலாம். ஆனால் அந்த கிருமி எங்களை பாதிக்க மாட்டாது. ஆனாலும் அந்த கிருமி எங்களது உடம்பிலிருந்து இன்னொருவருக்கு செல்லும். எங்களது மூக்கில் அல்லது வாயில் அந்த தொற்று ஏற்பட்டு அந்த கிருமி இருக்கலாம். அந்த வகையில் நாங்கள் எங்களது உடம்பில் உள்ள கிருமியை இன்னொருவருக்கு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான், எங்களுக்கு பாதிப்பு இல்லாவிட்டாலும் அதனை இன்னொருவருக்கு கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தற்போது மாஸ்க் அணியும்படி சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் வரையில், இன்னும் ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு 2 மாதங்களில் ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் என்று நினைக்கின்றேன். ஒரு பெருமளவு கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் என்று நினைக்கின்றேன். அதை விடவும் முந்தவும் கூடும் சில வேளை. இது எங்களுக்கு நிச்சயமாக கூற முடியாது. அதனால் எங்களுடைய ஓரளவு கணிப்பீடு அதுதான். எனவே அதுவரைக்கும் நாங்கள் கவனமாக இருப்பதுதான் சிறந்தது. ஆம் டாக்டர், அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற கேள்வி, தற்பொழுது இந்த நீங்க சொன்னது போல டெல்டா வேரியன்ட், அதே போல மூ என்ற வேரியண்டும் வந்திருப்பதாக ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இந்த வேரியன்ட் தொடர்பாகவும் அவநம்பிக்கைகள் காணப்படுதாவது, எங்களுக்கு இது பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகிறது, பீதி ஏற்படுத்துறதுக்கு என்ற ஒரு மாதிரியான ஒரு கருத்தும் சமூகத்தில் காணப்படுது. ஸோ இது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் எப்படி டாக்டர்? உண்மையில் இந்த வேரியன்ஸ் வந்து இது பொய் அல்ல, இது பயத்தை ஏற்படுத்துவதற்கல்ல. உண்மையில் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல தேவைக்கில்லாத பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, அதற்கென்று உண்மையை மறைக்கவும் கூடாது. நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டும், ஆனால் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாங்கள் சமூக வலைத்தளங்களில் இன்று காண்பது தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத சிலரது கடுமையான பேச்சுக்கள், அப்படி இல்லாமல் ஒரு நடுநிலைமையான விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த வேரியன்ஸ் உருவாவதற்கு காரணம் என்னவெனில், இந்த கொரோனா வைரஸ், நாங்கள் 60 வருடங்களுக்கு மேல் இந்த கொரோனா வைரஸை அறிந்திருக்கின்றோம். அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வைரஸ். இது எவ்வளவு தூரம் எமது உடலில் பெருக்கம் அடைகின்றதோ அவ்வளவு தூரத்துக்கு அதில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதாவது அது பெருக்கம் அடையும் போது அதனுடைய RNA செயின் மிகவும் நீண்டதாக இருப்பதனால் அதில் சிறிய சிறு பிழைகள் ஏற்படும். பெரும்பாலான பிள்ளைகள் அந்த வைரஸை மிகவும் ஒரு பலவீனமானதாக்கும், அது இறந்துவிடும். ஆனால் அந்த பலவீனம் அடைந்த வைரஸ் இறந்துவிடும். ஆனால் ஒரு சில மாற்றங்கள், அவை வீரியம் கூடியதாக இருக்கும். அவ்வாறு வீரியம் கூடியதாக இருக்கும் போது அது மிக இலகுவாக பரவும், மிக இலகுவாக மக்களை பாதிக்கும். எனவே அதன் ஒரு வடிவம் தான் இந்த டெல்டா வைரஸ். அதற்கு காரணம், அது இந்தியாவில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கும் காலத்தில் அந்த வேக்சின் பாவனைக்கு முன்னர், உண்மையில் இந்தியாவில் வேக்சின் பாவனைக்கு வர முன்னர் இந்த டெல்டா வேரியன்ட் உருவாகியது. பலர் சொல்ல முனைகின்றார்கள் வேக்சின் பாவனையினால் தான் இந்த வேரியன்ட்ஸ் உருவாகின்றது. அது முழுமையான பொய். ஏனெனில் இந்த UK வேரியன்ட் உருவானது வேக்சின் கண்டுபிடிக்கப்பட முன்னர், சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட் உருவானது சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த வேரியன்ட் உருவாகியது வேக்சின் கண்டுபிடிக்கப்பட முன்னர், இந்தியன் வேரியன்ட் அதாவது டெல்டா வேரியன்ட் உருவானதும் இந்த வேக்சின் பாவனை, வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டும் பாவனைக்கு இந்தியாவில் வர முன்னர் தான் இந்த டெல்டா வேரியன்ட் உருவாகியது. எனவே இந்த வேரியன்ட்கள் உண்மையானவை, இவை சில வேளை இன்னும் ஏற்படலாம். ஆனால் நாங்கள் மிக அவசரமாக வேக்சின்களை கொடுத்து நோயின் அத்தோடு ஏனைய நடைமுறைகள், அதாவது வீட்டிலிருந்து வெளியே செல்வதை குறைத்தல், மாஸ்க் அணிதல், கை கழுவுதல் போன்றவற்றையும் தொடர்ச்சியாக செய்தால் இந்த நோயின் தாக்கம் குறைந்து கொண்டு செல்லும் போது, நோயின் பரவல் குறைந்து கொண்டு செல்லும் போது, இந்த வேரியண்டும் உருவாகும் தன்மை குறைந்து கொண்டு செல்லும் என்றுதான் எதிர்பார்க்க வேண்டும். ஆம் டாக்டர், இந்த கோவிட் வேக்சின் எடுத்த பிறகு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், குளிக்கலாமா அல்லது அந்த வலிமையா அந்த இன்ஜெக்ஷனுக்கு பிறகு கேட்கிற பல கேள்விகளும் எங்களுடைய மத்தியில காணப்படுகிறது. அது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்கள், பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குளிக்கலாமா அல்லது என்ன பக்க விளைவுகள் தொடர்பான பல கேள்விகள் சமூகத்துல காணப்படுது. இது தொடர்பாக உங்களோட மேலான ஆலோசனை நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க.
All right, right. Sorry, Musharraf, mute. இந்த வேக்சின் அடித்ததுக்கு பிறகு நாங்க செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் சாதாரணமா செஞ்சு கொண்டு போகலாம். சாப்பாடுகள்ல எந்த பத்தியனும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. அதே போன்று குளிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த சில சமூக வலைத்தளங்கள்ல சில வேளை சில விடயங்கள் இருந்தது, அதாவது பல் பிடுங்க கூடாது, பல் பிடுங்கினால் இறந்து போவீர்கள், சிறிய ஆபரேஷன்கள் செய்யக்கூடாது, மயக்க மருந்துகள் எடுக்கக்கூடாதுன்னு அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் வேக்சின் எடுத்ததுக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் சாதாரணமா செஞ்சு கொண்டு போகலாம். ஆனா ஒரே ஒரு விடயம், வேக்சின் எடுத்ததுக்கு பிறகு சில வேளை உடம்பு வலிகள் கொஞ்சம் காய்ச்சல் போன்ற தன்மை இருக்கலாம். அதனால நீங்க வேக்சின் எடுத்த ஒரு 2 நாட்களுக்கு கொஞ்சம் பாரமான வேலைகள் செய்யாம வீட்டுல கொஞ்சம் ரெஸ்டா இருக்கிறது நல்லது. அதை தவிர ஏனைய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா செஞ்சு கொண்டு போகலாம். ஆம் டாக்டர், அடுத்ததாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் தான், எங்களோட ஊர் பிரதேசங்கள்ல இருந்து பொதுவாக எல்லா இடங்கள்லயும் இருந்து வெளிநாட்டுக்கு செல்பவர்களிடமிருந்து வருகின்ற ஒரு கேள்வி, சினோஃபார்ம் வேக்சினை எடுத்தா வெளிநாட்டுக்கு செல்றதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, அது சம்பந்தமாக ஒரு தெளிவை எதிர்பார்க்கிறோம். இல்லை, சினோஃபார்ம் வேக்சின் ஏனைய நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது, WHO-னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சவுதி அரசாங்கத்தினால் சில பிரச்சனைகள் இருந்தன, அதாவது ஆரம்பத்தில் உம்ராக்கு செல்வதாயிருந்தால் சைனோஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது. ஆனால் தற்போது அது மாறி அவர்கள் சைனோஃபார்ம் வேக்சினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சவுதி போன்ற நாடுகளுக்கு ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ செல்வதா இருந்தால் செல்லலாம். அதே போன்று பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளும் ஏற்றுக்கொள்கின்றன. சைனோஃபார்ம் வேக்சின் அடித்திருந்தால், ஏதோ ஒரு வகையில் 2 வேக்சின்கள் அடித்திருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். தற்போது எனக்கு தெரிந்த ஒருவர் நேற்று ஸ்வீடன் நாட்டுக்கு செல்வதற்கு உண்மையில் அவர் சைனோஃபார்ம் வேக்சின் அடித்துக் கொண்டுதான் சென்றார். அவருடைய விசா கொடுத்து அவருக்குரிய எல்லா விடயங்களும் சென்று அவர் பயணத்தை ஆரம்பித்திருந்தார். எனவே நாங்கள் அந்த விடயத்தில் பெரிதாக பயப்பட வேண்டிய ஒன்று இல்லை. சைனோஃபார்ம் வேக்சின் பெரும்பாலான நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படுது. டாக்டர், தற்போது சோசியல் மீடியால இன்னும் ஒரு பரவுகிற ஒரு செய்திதான், இந்த கடைசி நேரத்துல உயிரை காப்பாத்துறது டொசிலிசுமாப் என்ற அந்த மருந்தை பயன்படுத்தலாம் என்ற சம்பந்தம், இது சம்பந்தமா உங்களோட கருத்துக்கள்? இதுல அந்த கோவிட் நியூமோனியா, அதாவது கோவிட் காரணமாக அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டால் அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஒன்றுதான் இந்த டொசிலிசுமாப் சொல்லக்கூடிய மருந்து. அத்தோடு சேர்த்து டெக்ஸாமெத்தசோன் என்று சொல்ல வரக்கூடிய மருந்து கொடுக்கப்படும். அதாவது கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படக்கூடிய நிலைமையில் சென்றவர்களுக்கு இது பாவிக்கப்படும். ஆனால் அதற்கென்று சொல்ல முடியாது, இதை கொடுத்தால் இது ஒரு மெஜிக் புலட் என்று சொல்ல முடியாது. அதாவது இதை கொடுத்தவுடன் நீங்கள் குணமடைந்து வந்து விடுவீர்கள் என்று சொல்ல முடியாது. அதை கொடுத்தும் மரணிப்பவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு மரணங்கள் இறைவனின் நியதி அப்படி இருந்தால் நாங்கள் எதை செய்தாலும் தடுக்க முடியாது. அது எல்லா நோய்களுக்கும் நீங்க எந்த மருந்தை எடுத்தாலும் 100% அப்படி பாதுகாப்பு என்றோ அல்லது 100% உங்களை மரணத்திலிருந்து பாதுகாக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் டொசிலிசுமாப் என்பது ஒரு சிறந்த மருந்து, அது உதவி செய்யும். ஆனாலும் அதற்கென்று அது முற்றாக ஒரு மெஜிக் மாதிரி வேலை செய்யும் என்று சொல்ல முடியாது. ஆம் டாக்டர், அடுத்ததாக நாங்க அறிஞ்சு கொள்ள விரும்புகிறோம், இந்த வேக்சினை மாத்தி எடுக்கலாமா? சில நேரம் சிலர் அப்படியும் யோசிக்கிறாங்க, அது சம்பந்தமா உங்களோட கருத்துக்கள்? இலங்கை அரசாங்கத்தின் கைட்லைன் எப்படின்னு சொன்னா, ஒரே வேக்சினை தான் கொடுக்கணும் என்று. அதாவது நீங்க சைனீஸ் வேக்சின் எடுத்தா அதாவது சைனோஃபார்ம் எடுத்தா சைனோஃபார்மே எடுக்க வேண்டும், ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா எடுத்தால் அதை எடுக்க வேண்டும். ஆனால் உலகில் பல இடங்களில் இது பற்றி ஆராய்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. அதாவது ஒரு வேக்சினை கொடுத்து அடுத்த டோஸை வேறொரு வேக்சின் மூலம் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் நல்லவு இருக்கின்றது, அதாவது அது வேலை செய்கின்றது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கு வேக்சின் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தால் மாற்றி எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக கர்ப்பிணி தாய்மார்கள் வேக்சின் எடுப்பது தொடர்பாக
என்ன கருத்துக்களை? கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வேக்சின் கொடுக்கலாம். ஆரம்பத்தில் கொடுக்கப்படாமல் இருந்தது காரணம் அதற்குரிய ஆராய்ச்சி தரவுகள் இருக்கவில்லை. தற்போது அதற்குரிய போதிய அளவு ஆராய்ச்சி தரவுகள் இருக்கின்றன. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அது எத்தனை, அது முதலாவது கிழமையா இருக்கலாம், மூன்றாவது மாதமா இருக்கலாம், சில வேளை ஆறு மாதமா இருக்கலாம், எந்த காலம் என்று ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கள் வேக்சினை எடுப்பது சிறந்தது. ஏனெனில் அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த COVID-19 தொற்று ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த மரணம் ஏற்படக்கூடிய விகிதாசாரம் கூடுதலாக இருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு நோய் முற்றக்கூடிய விகிதாசாரம் கூடுதலாக இருக்கின்றது. எனவே அந்த காரணத்தினால் தற்போது எல்லோருக்கும் இந்த, அதாவது குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேக்சின் பரிந்துரைக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் இலங்கையில் அந்த சைனோஃபார்ம் வேக்சினை மாத்திரம் கொடுக்கும்படி சொன்னார்கள். ஆனால் தற்போது ஏனைய வேக்சின்களும், அதாவது ஃபைசர் வேக்சின், மொடர்னா வேக்சின் போன்றவையும் பாவிக்கலாம் என்பது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருக்கு. டாக்டர், இறுதியாக இந்த மரண வீடுகளில் எங்களுடைய சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொரோனா என்று கருதப்படுகின்ற ஜனாசாக்களை எப்படி கையாள்வது தொடர்பாக இறுதியாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்? இந்த மரண வீடுகளில் உண்மையில் சில வேளை நாங்கள் வீட்டில் மரணிக்கின்ற மரணங்கள் கோவிட் தொற்று காரணமாக ஏற்படக்கூடிய மரணங்களாக இருக்கலாம். எனவே எல்லா மரணங்களையும் நாங்கள் மிகவும் கவனமாக இந்த காலத்தில் கையாள வேண்டும். ஒருவரை மரணம் ஏற்பட்டு விட்டால் வீட்டவர்கள் போய் முத்தமிடுவதை அல்லது ஏனையவர்கள் வந்து உடம்பை பிடிப்பதையோ முத்தமிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது அடிக்கழுவுதல், குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் போன்ற வேலைகளை முடிந்த அளவுக்கு குடும்பத்தவர்கள் செய்வது சிறந்தது. ஏனெனில் ஒருவர் வைத்துக் கொள்ளும் கோவிட் தொற்றினால் மரணம் அடைந்தார், அல்லது தெரியாமல் கோவிட் தொற்று இருந்து மரணம் அடைந்தார், அல்லது வேறு காரணங்களினால் மரணம் அடைகின்றார், ஆனால் அவர் உடம்பில் கோவிட் கிருமியின் தொற்று இருக்கின்றது, அப்படி இருந்தால் ஏனைய குடும்பத்தவர்களுக்கும் அதே தொற்று இருந்திருக்கும். எனவே அவர்கள் அந்த மரண அந்த ஜனாசாவை கையாள்வதில் பிரச்சனை இருக்க மாட்டார். ஆனால் வெளி நபர் ஒருவர் வந்து கையாளும் போது அவருக்கும் தொற்று ஏற்படலாம். முடிந்த அளவுக்கு நாங்களே செய்து கொள்ள முயற்சிப்போம். அப்படி இல்லாவிட்டால் வெளி நபர்கள் வந்து அடிக்கழுவுதல், குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் போன்றவை செய்வதா இருந்தால் அவர்கள் சரியான முறையில் ஏப்ரன், அதாவது பொலித்தீன் ஏப்ரன் ஒன்றை அணிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு கைக்கும் கிளவுஸ் அணிந்து கொள்ள வேண்டும், மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும், அத்தோடு பூட்ஸ் போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு சரியான முறையில் அந்த பாவித்த உபகரணங்கள், அதாவது கிளவுஸ், ஏப்ரன், மாஸ்க் போன்றவற்றை கலற்றி அவற்றை பாதுகாப்பான முறையில் ஒதுக்கிவிட்டு அவர்கள் குளித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு குளித்துக் கொண்டுதான் அவர்கள் வீடு செல்ல வேண்டும். அத்தோடு அதைவிட முக்கியம், நாங்கள் மரண வீட்டுக்கு செல்பவர்கள், மரண வீட்டுக்கு செல்பவர்களுக்கு அந்த ஜனாசாவிலிருந்து நோய் பெற்ற போவதில்லை, அவர்கள் போய் ஜனாசாவை முத்தவிட போவதில்லை. ஆனால் ஏனைய நபர்கள், அங்கு வரக்கூடிய ஏனைய நபர்கள் சில வேளை நோயாளிகளாக இருப்பார்கள், சிலருக்கு நோய் அறிகுறி இல்லாமல் நோய் கிருமி உடம்பில் இருக்கும், எனவே அவர்களிடமிருந்து நோய் பரவக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. எனவே அந்த வகையில் தற்போதைய காலகட்டத்தில் நாங்கள் முடிந்த அளவுக்கு மரண வீடுகளுக்கு செல்வதை முடிந்த அளவுக்கு குறைத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக நெருக்கமானவர்கள் மாத்திரம் மரண வீடுகளுக்கு செல்வது, ஏனையவர்கள் மரண வீடுகளுக்கு செல்வதை மிகவும் குறைத்துக் கொள்வது சிறந்தது இந்த காலகட்டத்தில். எனவே முக்கியமாக மரணம் நிகழ்ந்த வீடுகளில் உள்ளவர்களும் ஏனையவர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் வரவில்லை என்று நாங்கள் ஒரு பிரச்சனையாக இதை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. ஆம் டாக்டர், ஜசாக் முல்லா ஹைரன், உங்களுடைய பெருமதியான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக இந்த விளக்கங்களை தந்த உங்களுக்கு அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும். கண்டி பிரதேசத்தை சேர்ந்த நீங்கள் தற்பொழுது இங்கிலாந்திலே தொழில் நிமித்தம் அங்கு இருந்து எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததற்காக அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த இணைப்பாக்கத்தை செய்த எங்களுடைய எக்டா அமைப்பின் எக்ஸ்போ உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலீல் ரஹ்மான் அவர்களுக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்வை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம். வஸ்ஸலாம்.